மிஸ்டர் பெர்ஃபெக்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு, 100% இயற்கை வயாகரா, 100% ஹலால் முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. முழுக்க முழுக்க இயற்கை முறையிலேயே தயாரிக்கிறோம். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மிஸ்டர் பெர்ஃபெக்ட், இது உங்களை ஆக்கும் மிஸ்டர் பெர்ஃபெக்ட். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பிங்க் ஃப்ளவர் ஹேர் ஆயில், 100% வீட்டின் தோட்டத்தில் இருந்து தயாரிக்கப்படும் தூய்மையான ஹேர் ஆயில். பொடுகு தொல்லை, முடி உதிர்வது மற்றும் நம் அன்றாட பயன்படுத்துவதற்கு என்று 3 விதமாக பிங்க் ஃப்ளவர் ஹேர் ஆயில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூடப்பட்ட இரும்பு கதவுகள் உங்கள் இதயங்கள் திறப்போது எப்போது? 24 ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் அவர்களுடைய மனைவி நான். 1997 ஆண்டு நடைபெற்ற மிகப்பெரிய மத கலவரத்தில் 19 அப்பாவி முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். இதில் முஸ்லீம் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்களுடைய ஹத்னா செய்வதை கண்டுகொண்டு அவர்களை கொன்று குவித்தார்கள் இந்த பயங்கரவாதிகளும். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களை நான் அந்த ஓப்பனாக இங்கே சொல்ல முடியல. இந்த பயங்கரவாதிகளோடு கைப்பூட்டி கொண்டு 19 அப்பாவி முஸ்லீம்களை கொன்று குவித்தது இந்த கோவை கலவரத்திலே. அது இன்று வரை சில கைதிகள் கோவை சிறையிலே 24 ஆண்டுகளாக சிறை கம்பிக்கு பின்னால் எப்போது விடியல் வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக 1998 ஆண்டு அதற்கு பதிலடியாக சில சம்பவங்கள் நடந்துச்சு. அதை ஆராய்ந்த ஒரு குழு சொன்னது, இது மதத்தின் அடிப்படையில் நடந்ததல்ல, இரு தரப்பினருக்கு இடையே நடந்த பிரச்சனை மோதல்ல நடந்த ஒரு சம்பவம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1990 நடந்த சம்பவத்தில் 19 முஸ்லீமும் கொல்லப்பட்டார்கள். 100 கோடி அளவிற்கு உள்ள சொத்துகளும் சூறையாடப்பட்டுச்சு. இன்னைக்கு 24 ஆண்டுகள் அதனுடைய மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கும். அவ்வளவு சொத்துகள் சூறையாடப்பட்ட அவர்களில் ஒருவர் கூட இன்னைக்கு சிறையில் இல்லை. இதுதான் இந்த இடத்துல நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். அதில் ஒருவர் கூட இன்னைக்கு சிறையில் இல்லை. அப்ப எங்க நீதி இருக்குன்னு பாருங்க. பாதிக்கப்பட்டதே நாங்க, உயிர் சிறுவர்கள் கூட பார்க்காம வெட்டி கொலை பண்ணதே எங்களை. இன்று சிறை தண்டனை அனுபவிப்பதும் நாங்க தான். எங்க இருக்குது நீதி? ஒவ்வொரு விஷயத்திலும் எங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுகிற சகோதரர்களே, எனக்கு கண்ணீர் வருகிறது. ஆனால் என்னுடைய கண்ணீரை நான் அடக்கிக் கொண்டு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய கண்ணீரை நான் அடக்கிக் கொண்டு நான் சில விஷயங்கள் முன்னால் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் சகோதரர்களே. எல்லா விஷயத்திலும் பாரபட்சம் காட்டப்படுகின்றது, குறிப்பாக இந்த இஸ்லாமிய கைதிகளின் விஷயத்தில். 1997 நடந்த கலவரத்தில் என்னுடைய கணவர் 18 வயதிலே கைது செய்யப்படுகிறார். அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது, விசாரணை நடக்கின்றன. 2002 அவருக்கு கோவை கோர்ட்டிலே அவருக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது, ஆயுள் தண்டனை என்று. அதை எதிர்த்து 2004 நாங்கள் மெட்ராஸில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் நாங்கள் மேல்முறையீடு செய்கின்றோம். அங்கும் அவருக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆகுது. இந்த சூழலில் 6 மாதங்களில் டெல்லி ஹைகோர்ட்ல எங்களுடைய மேல்முறையீடு செய்யணும். அப்ப எங்களுக்கு பொருளாதாரம் இல்லாத நிலையில அந்த சூழலில் நாங்கள் மேல்முறையீடு செய்யல. கடைசியாக மக்களுடைய சிலருடைய கவனத்திற்கு இது சென்ற பிறகு இவர்களுடைய வழக்கு மேல்முறையீடுக்காக டெல்லி கோர்ட் சுப்ரீம் கோர்ட்லே பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் காலம் தாமதத்தின் காரணமாக அவங்களுடைய வழக்கு அட்மிஷனுக்கு கூட எடுக்கல. கடைசியில் பொது மன்னிப்பு ஒன்றே தீர்வின் அடிப்படையில் 24 ஆண்டுகளாக இன்னைக்கு சிறையில் இருக்காங்க. அடுத்தது ஆட்சி மாறுகிறது 2008 சுபஹானல்லாஹ், எங்களை எல்லாம் உலுக்கிய நாள் அது. லீலாவதி வழக்கிலே ஒரு பெண் என்று பாராமல் ரோட்டில் வச்சு வெட்டி கொள்றாங்க இதே திமுகவினர். அவர்களை தண்டனை பெற்றவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக 10 ஆண்டுகள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் 7 ஆண்டுகளாக குறைத்து அந்த லீலாவதி வழக்கில் இருக்கக்கூடிய கைதிகள் விடுதலை செய்யப்படுறாங்க. இந்த இடத்துல அவர்களுடைய ஜட்ஜ்மெண்டை நாம் பார்க்கும் போது
அந்த ஜட்ஜ்மென்ட் சொல்லுது இந்த பூமியிலே அவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் என்று. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட 7 ஆண்டுகள் நிறைவு பெற்ற உடனே விடுதலை செய்யாங்க. அப்போ இந்த கோவை சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருந்தது. அதில் ஒருவர் கூட விடுதலை செய்யப்படல். அதில் வேலூர் சிறையிலே 2 பேருடைய பெயர் பட்டியல் அதில் வருது. ஜாகிர் என்ற சகோதரருடைய பெயர் பட்டியலும் பிரசபு என்று சொல்லக்கூடிய இருவருடைய பெயர் வருது. அவர்கள் கேட்டு வரைக்கும் வந்து திருப்பி அனுப்பப்பட்டார்கள். சகோதரர்களே, எந்த அளவுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டது தெரியுமா? அந்த ஆண்டிலே எங்களுக்கு எப்படி இருக்கும், விடுதலை ஆகிவிடுவோம் என்று பேகை தூக்கி கொண்டு சிறை கம்பி வரைக்கும் வந்த சகோதரர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். சகோதரர்களுக்கு அன்றும் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. பிறகு பெருங்கொண்ட ஒரு போராட்டத்தின் கட்டமாக 2009 10 குண்டு வெடிப்பு வழக்கில் இருக்கக்கூடிய கைதிகள் விடுதலை செய்தாங்க. சகோதரர்களே, இந்த இடத்துல இவங்க சொல்றாங்களா இல்லையா, எக்ஸ்பர்ட்ஸ்களுக்கு விடுதலை இல்ல, மத கலவரங்களுக்கு விடுதலை இல்லைன்னு சொல்லி இப்ப 488 ஜியோ சொல்லுதுன்னு சொல்றாங்க இல்லையா. இதே திமுக அரசு 2009 10 பாம் பிளாஸ் இருக்கக்கூடிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. அப்பவும் நாங்க நம்பினோம். என்ன தெரியுமா, சரி இந்த முறை 10 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அடுத்த முறை இனியும் 10 பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க என்று நாங்கள் காத்திருந்த வேளையிலே 2010 80 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய கைதுகள் மட்டுமே விடுதலை செய்தாங்க. அப்பவும் இந்த சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படல. ஆட்சி மாறிடுச்சு. நாங்கள் கண்ணீரோடு இனி யாரிடம் கேட்பது என்று நாங்கள் இறைவன இடத்துல துவா செய்து கொண்டே இருந்தோம். ஆட்சி மாறியது, நாங்க போய் கேட்கிறோம் அந்த அம்மாட்ட. அந்த அம்மா சொல்றாங்க எங்களோட அஜெண்டாவிலே இல்லைன்னு சொல்லிச்சு. சரி, உங்க அஜெண்டாலே இல்லையான்னு சொல்லி நாங்கள் பொறுமை காத்து கொண்டிருந்தோம். அப்போதுதான் 2014 அந்த அம்மாவா முன் வந்து ஒரு சட்டசபையில ஒரு தீர்மானம் போடுச்சு. அந்த 7 பேர் வந்து விடுதலை செய்யப்படும், அதுக்கு 3 நாங்க கெடுவு கேட்கிறோம், மத்திய அரசுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா என்ன நோக்கத்தில் இந்த அந்த பதிவு அங்க செஞ்சாங்கன்னு தெரியல. விடுதலை செய்யணும்னு சொல்ல நினைச்சிருந்தா மாநில அரசுக்கே உரிமை இருக்கு 161 பயன்படுத்தி அன்றைய தினமே இந்த 7 பேர் விடுதலை செய்யப்பட்டிருந்திருக்கலாம். அத்தோடு இந்த இஸ்லாமிய கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம். அவர்கள் அங்கே இவர்களை வைத்து அரசியல் செய்தார்கள். 3 கெடுவு கொடுக்கப்பட்டு பிறகு அது வழக்குகளாக மாறி அதில் பல முடிச்சுகள் போடப்பட்டு இன்று வரை அவர்களும் விடுதலை நோக்காமல் சிறை கம்பிக்கு பின்னால். என் குழந்தையையும் நாங்கள் அழைத்து சென்னையிலே தலைமைச் செயலகத்துக்கு முன்னால் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். 2014 அப்போது எங்களுக்கு ஒரு தகவல் கூறப்பட்டது, நீங்க வீட்டுக்கு போங்க, கண்டிப்பா அந்த 7 பேர்த்தோட விடுதலையில ஏதாவது முடிவு கிடைச்சுனா உங்களுக்கு முடிவு கிடைக்கும். சகோதரர்கள், இங்க கவனிக்க வேண்டியது அந்த 7 பேர் விடுதலைக்கும் இந்த இஸ்லாமிய கைதிகளுக்கும் சம்பந்தம் என்ன, அவர்களுடைய வழக்கு என்ன, இவர்களுடைய வழக்கு என்ன. அவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டியதுதான், நாங்க மாற்று கருத்து இல்லை. அவர்கள் விடுதலை செய்யப்பட்டால் தான் இவர்கள் விடுதலை செய்ய, இவர்களுடைய வழக்குகளுடைய என்ன, வெறும் 302 மோட்டார் வாகன சட்டம். பெரிய வழக்குகள் எல்லாம் இல்லை சகோதரர்களே, வெறும் 302 வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் ஒரு பிரதமரை கொலை செய்த வழக்கோடு இவர்கள் பிணைக்க நோக்கிறார்கள். இன்று வரை அப்படியே போகின்றது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் போராட்டத்தை களத்திலே நின்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு நீதி மறுக்கப்படுகின்றது. இந்த இடத்துல பதிவையும் நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். மனித உரிமை ஆணையம், ஹியூமன் ரைட்ஸ், இந்த விஷயத்திலே மௌனம் கத்து கொண்டிருக்கின்றது. சாதாரணமாக ஒரு காக்கா ஒரு நாய் ரோட்ல அடிபட்டு கிடந்தாலே அதற்கு பாதுகாவலர்களாக ப்ளூ கிராஸ் ஒன்று இருக்கு. ஆனால் 24 அந்த இடத்துல நீதி மறுக்கப்பட்டு 18-19 சிறை சென்றவர்கள் இன்னைக்கு வயதை கடந்து இன்னைக்கு சிறையில இருக்காங்களே. இந்த விஷயத்தில் இன்றைய ஹியூமன் ரைட்ஸ் மௌனம் காத்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன, நாங்கள் முஸ்லீம் என்ற காரணமா? ஏன் இந்த விஷயத்தில் ஹியூமன் ரைட்ஸ் இன்னும் இது ஒரு தலையிடாமல் இருக்கின்றது? நாங்கள் சமநீதியை தானே கேட்கின்றோம். ஆயுள் தண்டனை என்பது 10 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் 24 கழித்தும் இன்றும் சிறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்களே. இந்த இடத்துல மனித உரிமை மீறல் இல்லையா? இதை யார் தலையிட வேண்டும்? இதை யார் தலையிட்டு இதை கேட்க வேண்டும்? ஒருவரும் கூட இல்லையே. ஏன், நாங்கள் முஸ்லீம் என்ற காரணத்தினாலா? ஏன் இந்த முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டிலே எல்லா மற்றவருக்கும் கிடைக்கக்கூடிய சலுகைகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா?
நாங்கள் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் இல்லையா? நாங்கள் எல்லா விஷயத்திலும் பாராபட்சம். ஒரு பரோல் என்றால் அதிலும் பாராபட்சம், விடுதலை என்றால் அதிலும் பாராபட்சம். இப்படி எங்களை மேலும் மேலும் நசுக்கிக் கொண்டே இருந்தால் நாங்கள் எங்கே போவது? இறுதியாக நாங்கள் உங்களைத்தானே முழுமையாக நம்பினோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு செய்வீர்கள் என்று சொன்னீர்களே. எங்களோட ஓட்டுக்களை சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு உங்களிடத்தை கொண்டு சேர்த்தோமே, அதற்கு நீங்கள் தரும் பிரதிபலனாயுது. குழு என்று சொன்னீர்கள். இன்று இவர் இங்கிருக்கக்கூடிய சகோதரர்கள் அறிவித்த போதுதான் தெரிகிறது, அந்த குழு என்பது கூட கண் துடைப்பு என்று. ஆனால் நாங்கள் அன்ற குழு அமைத்தீர்கள் என்று சொன்ன அன்றுதான் நாங்கள் சிறிது கண்ணாயிருந்தோம். அதுவரை தூங்காத எங்களுடைய கண்கள் அன்று இரவு கொஞ்சம் தூங்கியது மன நிம்மதியோடு. இதோ நம்மளை விடுதலை செய்வதற்காக ஒரு குழு அமைத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக அதில் நமக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். இன்று வரை நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இங்கே பேசக்கூடிய தலைவர்களுடைய பேச்சை கேட்கும் போது ஐயமாக இருக்கின்றது. ஏன் இன்றும் இன்னும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு விடுவோமோ என்ற பயம் எங்களுடைய உள்ளத்தில் துளிர்விட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் நம்புகின்றோம், இனியும் உங்களை நம்புகின்றோம். இப்படியாக அந்த சிறை கோவை வழக்கிலே பல அநீதிகள் இழைக்கப்பட்டு என்னுடைய கணவர் சந்தேகத்தில் பேர் கைது செய்யப்பட்டு இன்றவரை என்னுடைய கணவர் சிறையிலே. சட்டம் என்ன சொல்கிறது? 1000 கைதிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய இன்றைய சட்டத்திலே 24 ஆண்டுகளாக இன்று என்னுடைய கணவர் அந்த வழக்கிற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்றார்களே. இதுதான் உங்களுடைய சட்டமா? நான் இதை மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் எனக்கு தோன்றியது. இதை யாரெல்லாம் வழக்கை விசாரித்தார்களோ அவர்கள் எல்லாம் இந்த சட்டத்துக்கு முன்னால் கொண்டு நிற்க வைக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் துடிக்கின்றது. ஆனால் நான் அதை செய்யவில்லை. நான் இனியும் யாரையும் எங்கனால் கஷ்டப்படக்கூடாது. இன்று வரை சிறையில் இருக்கக்கூடிய எனது கணவர் அங்கு நன்னடத்தையோடையே இருந்து வருகிறார். அவருடைய வழக்கு பொது மன்னிப்புக்கு தகுதி உடையது என்றும் நான் சொல்லவில்லை. இவர் பொது மன்னிப்புக்கு தகுதி உடையது என்று சொல்லி ஆர்டிஐ ரிப்போர்ட் சொல்லுது, கோட்டாட்சியர் ரிப்போர்ட் சொல்லுது. இவர் விடுதலையாகி வந்தா இவருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லுது. இவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ பாதிக்கப்பட்டவர்களால் இவருக்கோ எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுது. இவருடைய வழக்கு ஜாதி மத மோதலுக்கு கீழ் வரலன்னு சொல்லி இவருடைய சிறைத்துறை ரிப்போர்ட் சொல்லுது. இப்படி இவர்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகள் எல்லாம் இப்படி சொல்லுகிறது. ஆனால் இவர்களுக்கு விடுதலை மட்டும் மறுக்கப்படுகின்றது. என்னுடைய கணவர் உள்ளே நன்னடத்தையோடு தான் இருந்து வருகிறார். 8வது முதல் இன்று வரை தமிழ் பிஹெச்டி வரைக்கும் அவர் உள்ளே இருந்து படுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இவர்களுடைய நன்னடத்தை சோதிப்பதற்காக இன்று ஒரு குழு என்று கண்களை யாருடைய கண்களை மூடுவதற்காக மறைப்பதற்காக இன்று ஒரு குழு என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இருந்தும் நாங்கள் நம்புகின்றோம். அன்பு சொந்தங்களே, எங்களை பற்றி நினைவு கூறுவதெல்லாம் உங்களுடைய 2 பெருநாட்களிலும் செப்டம்பர் மாதம் வந்தால் இந்த சிறைவாசிகளுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் நினைவு கூறுவீர்கள். ரமலானுடைய 2 பெருநாட்களிலும் இந்த சிறைவாசிகளுடைய நினைவுகள் உங்களுக்கு வரும். அந்த பெருநாட்களிலே திடலிலே உங்களிடத்திலே அந்த உரையாற்றி விட்டு அந்த இமாம் உங்களிடத்தில் கூறுவார், இந்த சிறைவாசிகளுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். நாம் இன்று நல்ல உணவை உண்டு நம் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த சிறைவாசிகள் சிறைக்கு கம்பிக்கு பின்னால் செய்வதறியாத நிலையை இன்றும் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுவார் உங்களிடத்தில். அந்த கூட்டத்தில் நாங்களும் இருப்போம் சகோதரர்களே. அன்றைய தினம் எங்களுக்கு எவ்வளவு கொடுமையாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் உங்கள் மனைவி மக்களோடு இருப்பீர்களே. அன்றும் நாங்கள் இறைவனிடத்திலே கையேந்தியவர்களாக, இதோ என்னுடைய இந்த சமுதாயம் எங்களுடைய சிறைவாசிகளையும் எங்களுடைய சிறை சகோதரர்களையும் மீட்டு தரும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. என்னுடைய கணவர் வீட்டுக்கு வரும்போது நாங்கள் அதிகமாக நடக்குதோ இல்லையோ சில நிகழ்வுகளை பேசி நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அப்போது நான் என்னுடைய கணவரிடத்தில் சொல்வேன், நீங்கள் விடுதலையாய் வரும்போது நானும் என்னுடைய மகனும் உங்களை அழைப்பதற்காக வருவோம் என்று. அப்போது என்னுடைய கணவர் என்னிடத்தில் ஒரு பதிலை சொன்னார், வேண்டாம்மா, என்னை அழைத்து செல்வதற்காக இந்த சமுதாயம் வரும் என்று சொன்னார்கள் சகோதரர்களே. சத்தியப்பட்டு சொல்கின்றேன், என்னுடைய கணவர் சொன்ன வார்த்தை இது. ஆனால் இன்று இந்த சமுதாயம் 2 பெருநாட்களில் மட்டுமே நினைவு கூறுகிறது இந்த சிறைவாசிகளுடைய குடும்பங்களை பற்றி. மற்ற நாட்களில் இந்த சிறைவாசிகளுடைய குடும்பம் என்ன செய்கிறது என்பதை யாராவது ஒருவர்
ஒருத்தர் உணர்ந்திருப்பீர்களா சகோதரர்களே, எப்ப காலங்கள் கடந்து போயிருச்சு, இளமைகளை தொலைச்சிட்டாங்க. இனி இருக்கக்கூடிய வாழ்க்கையை தன் குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயம் இன்னும் உங்களை நம்பிக்கொண்டிருக்கின்றது சகோதரர்களே. இன்னும் இந்த சமுதாயம், இந்த மக்கள் உங்களை, இந்த மக்களே, இந்த சிறைவாசிகள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் இனி டிசம்பர் மாதத்திலும் நடக்கிறீர்கள். எங்களை ரோட்டுக்கு வரவழைத்து விட்டீர்களே சகோதரர்களே. நாளை மறுமையிலே நீங்கள் அம்மாவிடத்திலும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் சகோதரர்களே. உங்களுடைய மனைவி மக்களை இன்று ரோட்டுக்கு விடுவீர்களா? இன்னைக்கு எங்களுக்கு நீதி மறுக்கப்பட்டு இன்னைக்கு நடு ரோட்ல வந்து நிக்கிறோமே. நாளைக்கு நீங்க அம்மாவிடத்தில் மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவீர்கள் சகோதரர்களே. அடிமைகளை, அடிமைகளுடைய வாழ்க்கையை பற்றி பெரிது பெரிதாக சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்னைக்கு இன்னைக்கு சிறைவாசிகளுடைய நினைவு ஊர்தல் மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லா எங்களுடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். பாதிக்கப்பட்ட கண்ணீருக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த தெரியும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்று நாங்கள் இரவு பகலாக கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கைகளை இறைவனுக்கு அடுத்தபடியாக என்னுடைய உம்மத்துகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் சகோதரர்களே. எங்களுடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இதை இன்றுடன் இது ஒரு போராட்ட களம் என்று இதோடு விட்டுவிடாமல் இந்த சிறைவாசிகள் விடுதலை ஆகும் வரை உங்களுடைய குரல்கள் இந்த சிறைவாசிகளுக்காக ஒலிக்க வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய உணர்வுகளோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய சகோதரி சபரிமாலா அவர்களையும், அண்ணன் காந்தி அவர்களையும், மற்றும் வேலுச்சாமி அண்ணா அவர்களை அண்ணன் என்று சொல்வதிலே தந்தை மதில் இருக்கின்றார் அவர்களையும், மற்றும் வழக்கறிஞரையும் நாங்கள் ஒன்றே ஒன்றுதான் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சிறைவாசிகள் விஷயத்தில் நீங்கள் பாரபட்சம் காட்ட மாட்டீர்கள் என்று நாங்கள் உணர்கின்றோம். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த தலைவர்களிடம் எங்களுடைய வேதனைகளை நீங்கள் எடுத்து சொல்லி இந்த சிறைவாசிகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை பெற்று தருவீர்கள் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இந்த திருச்சியை விட்டு செல்கின்றோம் சகோதரர்களே. எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க, என் குழந்தைகளை தந்தை இல்லாமல் வரப்பது என்பது அது என்னை விட யாருமே உணர முடியாது என்று நான் நம்புகிறேன். காரணம் என்று சொன்னால், நானும் தந்தை இல்லாமல் வளர்ந்த ஒரு பெண்தான். அந்த தந்தை இல்லாமல் இருக்கும் போது சமுதாயத்தில் படக்கூடிய அவலங்கள் என்னவென்று என்னுடைய மகன் என்னிடம் பகிர்ந்து கொள்ளும் போது என்னால் உணர முடிகின்றது சகோதரர்களே. அந்த உணர்ச்சிக்கு நான் என்ன பதில் சொல்லுவதே என்று தெரியவில்லை. அதனால் எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தான் உங்கள் முன்னால் நாங்கள் வைக்கின்றோம், உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றோம். இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லபடியா அமைய அவர்களுடைய தந்தைமார்களை நீங்கள் மீட்டெடுத்து தருவீர்கள் என்று இந்த சமுதாயத்துக்கு முன்னால் நான் முன்மொழிந்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். சலாம்.